தம்பி உதயநிதியை கூச்சப்படுற அளவுக்கு புகழ்றாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருக்கு தான் கூட்டம் வருது, காசு கொடுத்தா வரத்தாங்க செய்யும். இதெல்லாம் எப்படி எப்படி இவர்கள்லாம் வந்து அதிமுகவை சொன்னவர்கள், அடிமை கட்சி. அவங்களாவது பிரதமருக்கு அடிமையாக இருந்தாங்க, நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு அமைச்சர்லாம் போயிட்டாரு, மறந்துட்டார் ஒரு அவர் உதயநிதியை கும்பிடுறதுக்கு, திருப்பி ஓடியாந்து. சுயமரியாதை சுடர்கள், தன்மான திலகங்கள், கர்மம். அது நீங்கள் கிள்ற மாதிரி கிள்ளுங்க, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் உறுதியாக அமைச்சர் ஆக்குவாங்க ஆக்குவாங்க. ஐந்தாண்டு காலத்திலே அமைச்சராகவே ஆக மாட்டேன் அப்படின்னு தம்பியை உறுதி சொல்ல சொல்லுங்கள், நான் அப்புறம் மறுபடியும் பதில் சொல்கிறேன். மற்றவர்களே பேச வைக்கும்போது எல்லாரும் விரும்பினாங்க, எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு ஆதரவு இருக்குது, எதிர்ப்பு இல்லைன்னு காட்டுறதுக்காக பேச வைப்பாங்க. என்னவோ ஒன்று, நம்ம தான் தமிழ் தேசியம் தான் திராவிட கட்சியிலே வழி நடத்துது. நாம் வந்த பிறகு இப்போ துண்டு மாலையெல்லாம் தவிர்த்துட்டு புத்தகம் கொடுங்க, நாங்கள் தொடக்கத்துலேருந்து அதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வந்துருச்சுன்னா நாங்கள் இந்து, ஐயோ 90 விழுக்காட்டை நாங்கள் இந்து, ஐயோ நாங்கள் என் மனைவியெல்லாம் கோயிலுக்கு தினம் போகுது, நாங்கள் நல்லா கும்பிடுவோம், சாமி கும்பிடுவோம், திருநீரை பூசிக்கிறது, குங்குமத்தை வச்சுக்கிறது, என்னென்ன கொடுமைகள் இவர்களால் நிகழ்த்த முடிஞ்சதோ அவ்வளவு நிகழ்த்திட்டு கேட்டால் திராவிடம் ஒரு கோட்பாடு இருக்கிற மாதிரி கட்டமைக்க நமக்காகத்தான் சும்மா சீண்டி விடுறது. நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், திராவிட களஞ்சியம் அப்படின்னோடனே உங்களுக்கு பொருள் சொற்க இது பொருள் களஞ்சியம் இருக்குது, பணக்களஞ்சியம் இருக்குது, தங்க களஞ்சியம் இருக்குது, திராவிட களஞ்சியம் எங்கே வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏது? நமக்கு ஒரு திமிர் வரும் பாருங்க, சீமானா அவ்வளோ ஒரு இன வெறியங்க, ஒரு தமிழ் வெறியும், அப்போ நமக்கு ஒரு திமிர் ஏறும்பாரு. நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நம்ம பிறந்திருக்க கூடா, அதெல்லாம் உறுதி செய்கிறாங்க. வெறி என்பது என்ன, எது கூடாதுங்கிறார்கள் என்றால், என் இனம் சார்ந்தவன் என்பதற்காக அவன் செய்கிற தவறை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அவனுக்கு துணை நிற்பது இருக்குதுல்ல, அதுதான் தவறு என்று சொல்கிறார். இப்போ எந்த இடத்த பாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்மளை திட்டுவான், இவர் திராவிடர்களும் திட்டுவாங்க, நம்மளை ஆர்எஸ்எஸ் கைக்கொலிம்பான். எத்தனை பேருக்குடா நாங்க கைக்குலியா இருப்போம், அவன் கிறிஸ்தவ கைக்குலிக்கிறான், இவன் இஸ்லாமிய கைக்குலிங்கிறான், யாருக்கு கூலி வேலை செய்யறது? நாங்க தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம்னு. ஆஸ்திரேலியாவுக்கு வச்சிங்க இல்ல ஆப்பிரிக்காவுக்கு வச்சிங்களா? தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கீங்க. தமிழ்நாடுங்கிற சொல்லு நாங்க தான், தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடதை பாப்ப, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்ப படைத்த தமிழ்நாடு. பாரதி நீங்க பேர் வச்சதுக்கு அப்புறம் பாடினானா இல்ல அவன் பாடினதுக்கு அப்புறம் நீங்க பேர் வச்சீல? என்ன தேடி பேசுறது? அதுக்கு ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிட்டு அங்கிட்டுங்கிட்டு இருந்து கத்துறது, ஒத்த ஒத்தையா குரல் விழுத்து, ஆ திராவிட பெரியார், ஏய் திராவிட கோட்பாடு இருக்கிறதுக்கு அங்க பெரியார இருக்குது, அதெல்லாம் பேசாதப்பா. திரும்ப திரும்ப பதிவு செய்யறோம், சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, தமிழ் தேசியம்னா சாதி வந்துடும். ஏ நீங்க தான் ஒழிச்சிட்டீங்களா, பிறங்கடி சாதி இருக்க, அப்ப இவ்வளவு காலம் ஒழிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தமிழ் தேசியம்னா சாதி வருது அப்படின்னா அப்ப சாதி இருக்கு, அப்ப இவ்வளவு காலம் நாங்க சாதி ஒழிக்க போராடணுங்கிறது புழுகு, ஃப்ராடு. சும்மா ஏதாவது ஆரியத்தை எதுக்கு வந்த திராவிடம் எங்க எதிர்த்தீங்க? சரணடைஞ்சிட்டீங்க, ஆரியத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டீங்க, குனிஞ்சு நின்னாலும் தாண்டி போக கஷ்டம், மல்லாக்க படுத்துட்டீங்க, அவன் ஏறி நீச்சி வச்சு கட்டிட்டு போயிட்டான், ஒண்ணுமே கிடையாது. ஐயோ 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானே சிமானுக்கு, ஏ 50 ஆண்டுகள் அந்த திட்டு பிள்ளைகளுக்கே ஓட்ட போட்டு நாட்டு ராசமாயிருக்கான், அதெல்லாம் பேசுறது இல்லை. திமுகவுக்கு விளவர் போட்டிருக்கான், அதிமுகவுக்கு போட்டிருக்கான், பிஜேபிக்கு போட்டிருக்கான், அதெல்லாம் சீமானுக்கு போட்டப்பா 30 லட்சம் பேர் போட்டிருக்கான், 30 லட்சம் பேர். அதை தான் சொன்னேன் நேர்காணல கூட, ஒரு தம்பி எழுதியிருக்கான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பக்ரீத்துக்கு 300 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், அதை அனுப்புற விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போறீங்களா அப்படின்னு கேட்டு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. நாங்க எங்களுக்கு இன்னும் எங்க மக்கள் 10 லட்சம் வாக்கு கூட கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறோம், அதுவே குறைவுன்னு நினைக்கிறோம் எங்க உழைப்புக்கு. சரி இவ்வளவு பணமழை, இவ்வளவு இது, இத்தனை கட்சி கூட்டணி, இதோடலாம் தாண்டி ஒரு 30 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் நம்மளை தேடி வாக்கு செய்து காப்பாரு. இதை 3 கோடியா மாத்துறது ஒன்றும் பெரியது இல்லை, இன்னைக்குலேருந்து நாளைக்கு நடக்கும், நாளைக்குலேருந்து வர நடக்கும். தேர்தல் வந்துருச்சுன்னா யாரை பிடிக்கிறது, எந்த கட்சியோட கூட்டணி போகிறது, எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. 2024லையும் தனிச்சு தான் போட்டி, 2026லையும் தனிச்சு தான் போட்டி.
உள்ளாட்சி தேர்தலையும் போட்டி தான். எப்ப தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் தயாரா இருக்கும். ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோம்னு சொன்னோமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு, எங்கள் ஐயா எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, வேலையில் முன்னுரிமைன்னு நானும் போராடிருக்கேன், எங்கள் ஐயாவை கூட நின்றும் போராடினேன். இப்போ தான் வந்து முதன் முதலாக திமுக ஆட்சிக்கு வருதான். இப்போ தான் தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை. இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? பனைமரம்னு என்றைக்காவது திமுக பேசியிருக்கா? இப்போ திடீர்னு பனைமரத்தை நாங்கள், பனை தொழில்களை நாங்கள். பள்ளி கல்லூரிகளில் நிறைவே குட்கா பன்பரா போன்ற போதைப்பொருள்கள் விற்க தடை, டாஸ்மார்க்கு அது இருக்கும், அதை மூட முடியாது, அதை மூடிட்டா கவர்மெண்ட் முடியும். ஒன்றை நீங்க ஆழமாக கவனிக்கணும், மொழி போற தமிழ் மீது இருந்த பச்சின் காரணமா இந்திய எதிர்ப்பு வருது. அந்த போராட்டத்தை தன்மையப்படுத்திக் கொண்டார்கள், தனதாக்கிக் கொண்டார்கள் இவர்கள். அதில் பச்சு எரிஞ்ச புரட்சி தீயை பயன்படுத்தி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த இவர்கள் ஒன்றை கவனிக்கிறார்கள், திராவிடர்கள் தமிழர் அல்லாத தலைமைகள், தமிழனுக்கு உயிர் உடலின் இல்லை அவன் மொழியில் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார். அப்ப என்ன பண்றாங்க, தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழர் அல்லாதவர் ஆள முடியாது. அப்ப என்ன செய்ய, தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டே அழிச்சிருந்தான். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கின்ற வெற்று கூச்சல் ஒரு இடத்துல தமிழ் கிடையாது. தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே அவன் பெருமைக்குரியவன். நான் சிறந்தவன், நான் எதுக்கு போய் மாறணும்? அவர் மரபணு டெஸ்ட் எடுப்பார் சீமான். நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபில் டெஸ்ட் எடுத்துட்டு வலியுறு வந்தீங்களோ அந்த லேபில் உள்ள போய் தான் நாங்களும் டெஸ்ட் எடுக்கிறோம். எஜமானரே, சென்னைக்கு வண்டியை வரும்போது கருணாநிதி என் இனத்தின் தலைவன் வந்தவன் தான், என்னை உட்கார வச்சு மண்டைய கழுவி துரோகின்னு கற்றுக் கொடுத்தது அவரு.